ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு ஆண்கள் வந்து வயக்கிராவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கேவா அது கிடைக்குமா ஒரு நல்ல வயக்கிறா இந்த மருந்து கடையில் கிடைக்குமா அந்த மருந்து கடையில் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க நிறைய நண்பர்கள் வந்து வயசானவங்க தேடுறாங்க அதிகமாக வயது குறைவாக இருக்கவங்களும் அதிகமாக தேடுறாங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி இனிமேல் வந்து அதை வயாகிராவை நீங்கள் தேடாமல் இருக்கிறதுக்காகவே தான் இந்த பதிவை வந்து நாம் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த பதிவு வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் தேவையே தேவையேப்படாது வயக்கிறா பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க ஸோ இது இருக்கிற போது உங்களுக்கு வயாகுற வேண்டியதில்லை அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்காக யாபகப்படுத்துகிறோம் ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா வெள்ளைப்பூண்டு இருக்குது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வெள்ளைப்பூண்டு வச்சுருக்குறோம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் சரிங்களா அதே போல் வெங்காயம் சின்ன வெங்காயம் தெரியும் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயம் ரெண்டையும் பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க சரிங்களா பொடுசாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கூட முருங்கைப்பூ முருங்கை மரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய பூ வந்து நீங்கள் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கொள்ளணும் ஸோ இது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடாயில் நெய் விட்டு நல்லா வறுக்கணும் இப்போ இந்த வெள்ளைப்பூண்டில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கள் வந்து முருங்கை பூவில் இருக்கிற சத்துக்கள் இது எல்லாமே சேர்ந்து அதாவது ஜிங்க்கு அயனு நைட்ரிக்ஸ் ஆக்சைடு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இந்த இதெல்லாம் ஆண்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலேயும் உங்களுடைய ஆண் உறுப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சரிங்களா ஸோ உங்களுடைய ஆணுறுப்பு வந்து நல்ல விரைப்புத்தன்மை ஸ்ட்ராங் ஃபுல் டைட் ஆகும் சரிங்களா அது எப்படி ஃபுல் டைட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஆண் உறுப்பில் வந்து உள்ளுக்கு வந்து நரம்பு ரத்த நாளங்கள்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து ப்ளட்டு சர்க்குலேஷன் வந்து சரியாக போய்கிட்டிருக்கும் ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்ற பொழுது அந்த ஆணூர் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தோல் ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒரு தோல் இருக்கும் ஸோ மேலே வந்து கருப்பு தோல் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டரில் அந்த ஸ்கின்னுக்கு உள் பகுதியில் மசில் மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த ஸ்கின் வந்து நீங்கள் கைப்பழக்கம் செஞ்சு 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 அதை நல்லா தோண்டு நசுங்கி போய் கிடக்கும் துணி மாதிரி இந்த வெங்காயத்தை பொழுது அது வந்து நல்லா டைட்டாயிடும் அதே டைமிங்கில் இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம சாப்பிடும்போதும் நல்ல உணர்ச்சி அதிகப்படுத்தி நமக்கு கொடுக்கும் இதை நல்லா நெய் விட்டு வதக்கி நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயக்கற தேவையில்லை சாதாரண ஆண்கள் வந்து ஒரு அறுபது எழுபது வயசானாலும் சரி வச்சு செய்யலாம் தண்ணி வரவே வராது நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு டிஷ்ஷு தான் அந்த டிஷ்ஷு இதை வந்து நீங்கள் தவற விடாமல் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டு பதிலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே நன்றி